வணக்கம், வெல்கம் டு சிலுவண்டு ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை கூட்டு. இப்போ பழாப்பழம் சீசன்னால் நம்ம பழாப்பழம் சாப்பிட்டு கொட்டையெல்லாம் கீழே போட்டுருவோம். இதில் கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இந்த மேலே இருக்க தோல் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பாதியாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இந்த தோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு. இதை வறுக்கலைன்னா தோல் எடுக்க இவ்வளோ ஈஸியாக வராது. இப்போது இந்த மாதிரி பொடியாக நறுக்கியாச்சு, நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காரத்துக்கேற்ற சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம கூட்டு வேகிறதுக்குள்ளே தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், 2 பல் பூண்டு இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சிது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கொதி வந்தோடனே தாளித்து விட்டுடலாம். இப்போ 2 கொதி வந்துடுச்சு, இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இப்போது தாளிச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கூட்டை சேர்த்து ஒரே கொதி விட்டுக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது நம்மளோட பலாக்கொட்டை கூட்டை ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்குழம்போடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லை சப்பாத்திக்கு இது மாதிரி தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.